நாங்கள் ஒரு படம் மலேசியாவில் ஒன்று எடுத்தோம், வில்லவன்னு. அதே சமயத்தில் நாங்கள் ஆஸ்திரேலியா ஒரு படம் ஐயாயின்னு. ஆனால் நான் பிறந்த ஊர், அப்பா அம்மா பிறந்த ஊர் வந்து தமிழ்நாடு நாகப்பட்டினம். இந்த ஊரில் ஒரு படம் எடுக்கணும்னு முந்திலேருந்து ஒரு ஆசை தான். இப்போ நம்ம பிரதர் ராஜேஷ் தம்பியை பார்த்தேன், பேசினேன், அவர் பார்த்தேன், அவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு. அப்போ அவங்களோட டீமெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு விநாயகர் பக்தன், நான் ஒரு விநாயகர் பக்தன். அவரை பார்த்தேன், பிடிச்சிருந்து. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் செய்யுங்க, நாங்கள் கோ ப்ரொடியூஸாக வரோம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த டீசரை பார்த்தோன்னே எனக்கே என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நான் நிறையா ப்ரொடியூசர்ஸ், நிறையா ஃபில்ம் வந்து நம்ம மலேசியாவில் வந்து இந்தியாவிலேருந்து மலேசியாவில் ஃபிலிம் படுறதுக்கு நம்ம நிறையா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை தான் முத வாட்டி மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்கனாக்கா அது பெரிய விஷயம். இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ், ஓகே, இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் தட் வி கேன் ப்ரவுட்லி சே. என்ன சொல்ல வரேனாக்கா, நம்ம மற்ற நாட்டிலையும் போய் நம்ம அந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு அது ஒரு முயற்சி தான். ரொம்ப சந்தோஷம். வணக்கம், குட் ஈவினிங். இப்போ சொன்னாங்க பார்க்கலாம் என் லைனு, இங்கே பேசிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ், ஏன்னா ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நம்ம ராஜேஷ் சார் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கேட்டாங்க போது எங்கிட்ட, ராஜேஷ் சார் எப்போ அவங்க தெரியும்னு. நான் ஒன்றா சொன்னேன், இட்ஸ் ஆல் பிகாஸ் சிவன். ஏன்னா அவரும் சிவன் பக்தன், நானும் சிவன் பக்தன். ஸோ இப்போ பார்த்து பழக்கணும் சிவன் மாதிரி, சாரி சிவன் மாதிரி தான், பட் நோ ஷுவர் யட். ஓகே, இது வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி இன் காலிவுட். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் காலிவுட் படம் செய்யணும்னு, பட் ஐ டோன்ட் ஹவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நவ் த ஆப்பர்ச்சுனிட்டி கேம் டு மீ பை சிவன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். மிரண்டு போயிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ யா, நான் இது பைலிங்குவல் மூவி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நான் இங்கிலீஷில் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இங்கிலீஷில் லீடாக பண்ணாலும் ஐ எம் நான் ஒரு தமிழ் பொண்ணு. ஸோ பெருமையாக இருக்குது தட் நான் ஒரு ஆக்சுவலி நான் பெருமையாக இருக்குது தட் ஐ எம் பீங் பார்ட் ஆஃப் ஒரு இங்கிலீஷ் மூவி, ஹாலிவுட் மூவி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி ரேர் இல்லையா, வெரி ரேர் டு சீ அன் இந்தியன் தமிழ் சினிமா. ஸோ சாரி, இங்கிலீஷ் சினிமா, இந்தியன் இங்கிலீஷ் சினிமா, சாரி. ஸோ அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி, தத்து மோனஸ், மோனசுந்தரம் சார், ஹீ இஸ் த பில்லர் ஆஃப் த டீம், அண்ட் மிஸ்ஸஸ் தத்து, அண்ட் கணேஷ் சார், அண்ட் மை கோ ஆக்டர் வினோத், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் ஆக்சுவலி, வெரி நேச்சுரல் ஆக்டர், அண்ட் வெரி ஓன் டைரக்டர் ராஜேஷ் கண்ணன், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம், அண்ட் ஆல் ஆர் டெக்னீஷியன்ஸ் and everybody who is being part of this. I'm very happy that I'm being actually in this movie. ellarum unga support, ungala support engalukku theva, so please support us, and thank you. I want to thank the entire team, starting from producer, director, the technicians, hero, heroine, the leads, everyone. You know, this is one super positive team. ஸோ அந்த டீமில் ஃபர்ஸ்ட் நான் சைன் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே த ஃபர்ஸ்ட் எனர்ஜி தட் ஐ ஃபெல்ட் வாஸ் சூப்பர் பாசிட்டிவிட்டி. அண்ட் இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ ஃபெல்ட் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் டேரக்டர் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஹி வாஸ் லைக் எனக்கு ஃபுல் திங் எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் த வே ஹி எக்ஸ்பிளைன் இட் கிளியர்ட் மீ எவ்ரி திங் அண்ட் கிளியர்ட் தி தாட்ஸ் இன் மை மியூசிக்கல் திங். இந்த மாதிரி தான் மியூசிக் பண்ணுன்ற வந்து ஒரு ஐடியாவே ஹி லெஃப்ட் மீ. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் திங்லேயே எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, you have good freedom to experiment in music. So I really am grateful to him. And inga vandirukka press avangalukkum thank you. Enga team is support pannunga. Thank you. Thank you so much. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும், நான் கடவுளை நினைக்கிற இயற்கைக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதும் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். இந்த டீம் நாங்கள் அப்படி தான். இதில் முக்கியமான இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க, ரமேஷ் ஆச்சாரியா அண்ட் வனராஜன். ரொம்ப முக்கியமானவங்க இந்த டீசர் பண்ணதில், அவங்களோட ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும்னா, டைரக்டரை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிக்கலாம். 2011 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் அவர் கூட பேசணும், அவர் கூட அப்போ பேசவே முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர். ஒரு 5 மினிட்ஸ் அவருக்கு ஞாபகம் இருக்கானு தெரியல, மறந்துருப்பார்.
அப்போ வாரணும் உக்கார் என்ன கால் பண்ண அப்படின்னாரு. சும்மா அவன்கிட்ட பேசணும் போல இருந்தது, கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் தேவை அப்படின்னும் போது சரி என்ன கதை பேசுவோமா அப்படின்னாரு. ஆ ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 3 hours உட்காந்து பேசியிருக்கோம். ஒரு 67 கதையோட கண்டென்ட்டை என்கிட்ட சொல்லிட்டே வந்தார். ஒவ்வொரு கண்டென்ட்டாக அன்னைக்கு பார்த்து மிரண்டு போனேன். இன்னைய வரையும் அவர் எது சொன்னாலும் நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க அவர் கூட உனக்கு எப்போ செட் ஆகுது அப்படின்பாங்க. இந்த ஒரு காரணம் தான், அவர் அவர் ஒன்று டிசைட் பண்ணார்னா அது நமக்கு புரியும். ஸோ எனக்கு அது புரியும், அந்த லாங்குவேஜ் அவரோட லாங்குவேஜ் எனக்கு புரியும். நான் அப்படியே போயிட்டுருக்கேன். தேங்க்ஸ் பனராஜ், ரஜேஷ், ராஜேஷ் எல்லாருமே வந்து ஒரு 15 வருஷமே நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டே இருப்போம். பட் எங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் என்னவாக இருக்கும்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாருமே அந்த சிவன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும்போது க்ரியேட்டிவாக நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு இதில். அப்போது கதை கேட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ஸ் நிறைய இருந்தப்போ இதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணோம். அதில் வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக என்னோட டீமில் வந்து நான் ரெண்டு பேரை வந்து இவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இது என்னோடய வேலை மட்டும் இல்லை, என்னோடய டீமில் வந்து விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்ட டே நைட்டாக ஒர்க் பண்ணேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். மணிகண்டன் அண்ட் திருச்செல்வம் மேடைக்கு வரணும். ரெண்டு பேரும் வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து இது முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்து என்னாச்சுன்னா டே நைட்டாக டீம் எல்லோரும் ஹேண்டில் பண்ணி நிறைய டெக்னிக்கலாக நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து டைம் பார்க்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இப்படி தான் நாங்கள் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறோம். குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 35 வயசில் காலேஜுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த இந்த டீமே எங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சது. ஏன்னா ராஜேஷ் அந்த மாதிரி ஆள் தான். அவர் தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ராஜேஷ் அவர். ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து நிறைய நம்ம வாங்கிக்கலான்றதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய எங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிச்சு இந்த ப்ராஜெக்ட்லன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இதுவளவு சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த ரமேஷ் சொன்ன மாதிரி ராஜேஷ் வந்து எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே உள்ள நண்பர். துருதுருதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ என்னென்னா வந்து அவர் ஃப்யூச்சர் இப்படிலாம் ஒரு படம் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவார், நிறைய ரியாலிட்டி ஷோ பண்ணுவார். அதாவது ராஜேஷ் வந்து என்ன வேணுங்கிறதோட எது தேவையில்லைங்க நல்லாவே தெரியும் அவருக்கு. ஸோ அவர் என்ன சூஸ் பண்ணுறாரோ அனாவசியமாக இருக்காது, ரொம்ப தெளிவாக பண்ணுவார். ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து அவர் ரொம்ப திட்டமிட்டு பண்ணுவாருங்கிறத வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு மனிதர் ராஜேஷ். அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணு வரும்போது பார்த்தா நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறப்போ எதையுமே மறக்காமல் இன்றைக்கி ஃப்யூச்சரில் படம் பண்ணும்போது யாரெல்லாம் வேணும்னு நினச்சாரோ அவங்களெல்லாம் மறக்காமல் வந்து ராஜேஷ் வந்து கூப்பிட்டதுக்கு வந்து ராஜேஷ்க்கு வந்து நாங்கள் ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இடையில சந்திக்காமலே இந்த ஒரு சம்பவங்களாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் சேரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண் அருண் ரமேஷ் ரஜீஷ் எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்கிற சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார். மீண்டும் வந்து இன்னும் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறையா படம் பண்ணணும் சார், அது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இந்த சின்ன படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நிறையா கம்மியாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல டீமுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறையா பண்ணணும். குறிப்பாக ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பேசும்போது இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப சின்ன படங்கள் வரும்போது ஆர்ட் டைரக்ஷனோட வேல்யூ கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறது வந்து இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும். இந்த டீமுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நிச்சயமாக நம்புகிறோம். விரைவில் இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் நிறையா அடுத்த அடுத்த சந்திப்பில் நிறையா பேசணும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றி. சீஃப் கெஸ்டாக இல்லை, ஒரு சகோதரனாக வந்திருக்கேன். காலையில் போஸ்டர் பார்த்தேன், பார்த்துட்டு கீழே எதுவுமே பார்க்கல, என்ன சூப்பராக இருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு படம் ரிலீஸ் போல அப்படி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணும்போது அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறேன்னு. பயங்கர ஹாப்பி எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நண்பர்கள் என்னோடய சகோதரர்கள் யாராவது ஷைன் பண்ணாலோ ஒரு படம் வந்து லான்ச் பண்ணாலோ நான் அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் அவருக்கு, நண்பா நீங்களும் வந்துருங்க கண்டிப்பாக, இன்னும் நான் படம் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல, நீங்களும் இருக்கீங்க, நம்ம முடிவு பண்ணிக்குவோம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீசர் பாருங்கள், டீசர் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ராஜேஷை பற்றி சொல்லணும்னா அண்ணா எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரியும். அவர் ராஜேஷ் அண்ணனை பற்றி நம்ம நினச்சோம்னா மைண்டில் ஒரு அப்படியே ஓடிட்டே இருப்பார், ஒரு பாசிட்டிவ் டு த கோர். அவர்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியே பார்க்க முடியாது, எதிர்மறை சிந்தனையே பார்க்க முடியாது. எப்போயாவது நம்ம பணம் இல்லைனாலோ இல்லை ஒரு தோல்வியை பார்த்தாலோ இல்லை ஒரு ஒரு சோகமான நிகழ்ச்சியில் ஒரு ஒரு சிந்தனையில் நம்ம உட்காந்து ஃபெடப்பாய் உட்காந்தா கூட நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் அவரை அப்படி பார்க்கவே முடியாது. ஒரு 1 மாதம் கழிச்சு பார்த்தாலும், 6 மாதம் கழிச்சு பார்த்தாலும், 6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே பாசிட்டிவ் இருக்கும். ஒரு ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவோம் நண்பா, ஜெயிச்சிருவோம் சகோதரா, ஜெயிச்சிருவோம், ஜெயிடுவோம், அது மட்டும்தான் இருக்கும் அவர் மைண்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார். த பெஸ்ட் ஒரு டைரக்டர், பெஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் ராஜேஷ். டீசர் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது சவுண்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவல்
சூப்பராக இருக்குது. ஒரு படத்தை டோன் இப்படி தான் இருக்கும், விஷுவல் இப்படி தான் இருக்கும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் பண்ணி காமிக்கும் போது இன்னும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கார், ஹீரோ என்ன அழகாக இருக்காங்க. அண்ணா நான் இருப்பேனான்றதை கூடிய சீக்கிரம் சொல்லுங்கள். ஸோ வாழ்த்துக்கள், நான் கெஸ்டாக வரல, சகோதரனாக வந்திருக்கேன். இந்த டீமில் நானும் ஒரு ஆளாக வாழ்த்துக்கள் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம். வர வரைக்கும் ரொம்ப கேஷுவலாக கூலாக வந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே நர்வஸ் ஆயிடுச்சு, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இந்த டீம் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக. இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு கிடைக்காத ஃப்ரீடம், கிடைக்காத க்ரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ராஜேஷ் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரியேட்டிவான மூவிஸை வந்து ரொம்ப பார்க்க முடியறதில்லை இப்போது, தமிழ் சினிமாலேயும் சரி மற்றதுலேயும் சரி. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான மூவிஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெய்ன்ற தமிழ் தாய்க்கு முதல் நன்றி. இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. மாயன், ஏ மாயன், மாயன்னா யார், மாயன் எல்லாமே நம்ம ஒன்று மாயன் எல்லாம் மெக்சிகோ போயிடுவாங்க, மாயன் கல்ச்சர், மாயன் கேலண்டர்னு. யா அதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு இருக்குன்னா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரையும் அதை நீங்கள் அப்படி ரிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மீறி போனால் ஒரு 3000 வருஷத்துக்கு மேலே போக முடியாது. பட் நம்ம தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு 25000 வருஷம் இருக்குது. சிவன் எடுத்துக்கிட்டால் அதுக்கு மேலே, அதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த படத்தில் நான் எடுத்துக்கிட்டேன் மாயன் வந்து சிவன். இதை பைலிங்குவல் ஏன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டு எந்த ஜியாகிரஃபியில் ஒரு சைனாவில் வச்சாலும், டோக்கியோவில் வச்சாலும், மெக்சிக்கோவில் வச்சாலும், லாஸ் ஏஞ்சல்ஸ் வச்சாலும், எங்கே வச்சாலும் அந்த ஸ்கிரிப்ட் உட்காரும். அதற்கான தன்மை அதுக்கு இருக்குது. சைனீஸும் கனெக்ட் பண்ணிப்பான், மெக்சிகனும் கனெக்ட் பண்ணிப்பான், ஒரு அமெரிக்கனும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு பேஸ் கிடைச்சிது. அதனால் வை டோன்ட் பி ட்ரை பைலிங் ஓலங்கிறது தான் என்னுடைய தாட். அதுக்காக தான் இது இங்கிலீஷ்லையும் ட்ரை பண்ணேன். இன்னொன்று, சி நம்ம பெருமைகள் நம்ம விஷயங்கள்லாம் நம்மளே கல் தோன்றி முன்தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு, மண்தோன்ற காலத்தை முன்தோன்றி மூத்த குடி தமிழ் குடி, நம்ம அடிக்கடி நம்ம பெருமைகளை நம்ம சொல்கிறத விட நம்ம கல்ச்சரையும் நம்ம பெருமையும் நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம ஒரு தெலுங்கோ ஹிந்தியோ பைலிங்குவல் பண்ணுறது அவங்களுக்கும் நம்மளை பற்றி தெரியும், தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஸ்கிரிப்டுக்கு அதுக்கான எலிமெண்ட்ஸ் இருந்தது, நம்ம கல்ச்சர், நம்ம பேஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஐ தாட் வை டோன்ட் பி டச் தட் இன் இங்கிலீஷ் ஆல்சோன்னு பிச் பண்ணேன். அதுக்கு ஈவன் டெத்தோ வாஸ் லைக், யூனோ, ஈ செட் ஓகே பண்ணு, என்ன பண்ணுமோ பண்ணு, எனக்கு நம்ம டீச்சரும் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி. அதான் ஒரு சின்ன இதை பண்ணி பார்ப்போம்னு ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு ஐ ஷு தேங்க் ரமேஷ் ஆச்சாரியா. ஏன்னா எனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் சிஜி எங்கே தேவை அப்படிங்கிற ஒரு சின்ன கணக்கு இருக்குது. ஏன்னா நம்ம காஃபியில் உப்பு போட்டு குடிக்க முடியாது, உப்பு போட்டால் தப்ப சக்கரை தான் போடணும். ஸோ சிஜிங்கிறத திணிக்கக்கூடாது. தேவையான இடத்துல நம்மளால் ஃபிசிக்கலாக ஒன்று உருவாக்க முடியாத இடத்துல தான் அந்த இமேஜினேஷன் இது உள்ள வரணுங்கிறதுக்கு எனக்கு ரமேஷோட சப்போர்ட் வந்து இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வை டோன்ட் பி கோன்னு சொல்லி தான் அதை ட்ரை பண்ணோம். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ்.